இப்போ பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு என்னை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நடிகை செய்து கடையில் நடக்கக்கூடிய கிரகிஷம் ஆரி ஒர்க்கு மலேசியாவுக்கு போட்டு வந்திருக்கேன். இப்போ பேட்டர்ன் வந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு பேட்டர்ன் போட போகிறோம். மலேசியாவுக்கு போட்டு வந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நெட்டு கொடுத்து இப்போ லேட்டஸ்ட் மாடலில் ஆரி ஒர்க்கு போட்டிருக்கோம். ஆரி ஒர்க்கு நான் திருச்சியிலேருந்தே போட்டு இங்கே வந்து இப்போ அவங்களுக்கு வெட்டி கொடுக்க போகிறோம். வெட்டி கொடுக்குறத பயிற்சியை எல்லோரும் பார்த்து மகிழுங்கள். ஆரி ஒர்க்கு எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஹைஜீனிக்கானது, ஐ பேட்டர்ன் உள்ள, ஐ விஷயமாக உள்ள ஆரி ஒர்க்கு. ஆரி ஒர்க்கு எந்த அழகு அழகாக இருக்குங்கிறத எல்லோரும் கவனிங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், ரிச்சாக இருக்கும். இது மாதிரி கழுத்துக்கு போட்டிருக்கோம், கழுத்துக்கு கரெக்டாக எல்லா விஷயமும் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டு பார்த்துங்க அழகாக இந்த மாதிரி பேட்டர்ன் ஜொலிக்கும். கல் வந்து ஒரிஜினல் கல் வச்சு அழகாக போட்டு ஆரி ஒர்க்கை பார்த்துட்டீங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் வெட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கை பேட்டர்ன் கையில் வந்து ஆரி ஒர்க்கு போட்டிருக்கோம். ஆரி ஒர்க்கை தான் பாருங்கள், ஆரி ஒர்க்கு அழகாக போட்டிருக்கு. இது வந்து நான் திருச்சியிலேருந்து போட்டு இங்கே மலேசியாவை கொண்டு வந்திருக்கேன். மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு இதை தைக்க போகிறோம். மலேசியாவை கொண்டு வந்த பேட்டர்ன் இது. எல்லோரும் பார்த்து இது மகிழுங்க. ஆரி ஒர்க்கு இது காஸ்ட்லி, காஸ்ட்லியான ஆரி ஒர்க்கு பாருங்கள். இது அதிக விலை கொடுத்து நம்ம போட்டக்கூடிய ஆரி ஒர்க்கு. கழுத்து சென்டரில் வந்து நெட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நெட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நல்லிய சுட்டு. இப்போ ஏற்கனவே ஆரி ஒர்க்கு காமிச்சிருக்கேன். ஆரி ஒர்க்கு மலை நான் வந்து இந்தியாவிலேருந்து போட்டு வந்த ஆரி ஒர்க்கை இப்போ லைனிங் துணியில் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். லைனிங் துணியில் வெட்ட போகிறோம். வெட்டும் பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். அதுக்கு அளவு எடுத்துருக்கோம். உயரம் 13, C2 35, ஷோல்டர் ஃபினிஷிங் 2, SLO கை நீல வந்து 11, கை லூஸ் 10.5, MH 12, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 9, இடுப்பு 28, ஃப்ரண்ட் ஆட்டு 9, AH 15.5. இப்போ இது ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டு. ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டுன்னு நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். காமிச்சதை இப்போ வந்து திருப்பியும் வந்து லைனிங் துணியில் வெட்டிட்டு தான் போகிறோம். இது இந்த ஊரில் வந்து நான் பேட்டர்ன் பயிற்சின்னு எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ பேட்டர்ன் மூலியமாக இப்போ வெட்டும் பயிற்சிக்குள்ளே சொல்ல போகிறோம். பேட்டர்ன் மூலியமாக எப்படி வெட்டுவது அப்படிங்கிறத இப்போ எல்லோரும் கடைசி வரைக்கும் இந்த பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். லைனிங் துணி, லைனிங் துணியில் பேட்டர்ன் போட்டு வெட்ட போகிறோம். இது பேக்கு, இது கை, இது ஃப்ரண்ட்டு, இது பட்டி. இப்போ இந்த பேட்டர்ன் மூலியமாக இப்போ பேட்டர்ன் பயிற்சின்னு எல்லாமே நான் மலேசியாவில் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மலேசியாவில் இருக்கவங்க இந்த பேட்டர்னை வாங்கி வச்சுட்டு எப்படி வெட்டணுங்கிறத இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஆரி ஒர்க்கு 35 inch பாடிக்கு உள்ளதை இப்போ பேட்டர்ன் மூலியமாக வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். இந்த வீடியோவை பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கெல் 1D ஸ்கெல் இது வந்து மலேசியாவில் அவங்க வீட்டில் நடக்கிற பயிற்சி. மலேசியாவிலேருந்து நான் மலேசியாவுக்கு வந்திருக்கனால இப்போ இந்த அவங்க வீட்டிலேயே வந்து அவங்களுக்கு ஆரி ஒர்க்கு அங்கேருந்து நான் போட்டு வந்திருக்கேன். ஆரி ஒர்க்கு போட்டிருக்கேன். அந்த ஆரி ஒர்க்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். அதில் கழுத்து வேற மாதிரி இருக்கு. இப்போ உயரம் வந்து 13. இது ஐ பேட்டர்னு மேலே வந்து வீடியோ பிரகாரம் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து மேலே வந்து ஐநெக் வச்சு இப்போ உள்ளே போக போகிறோம். 13 inch உயரம், 13.5 வைக்கிறேன். அரைஞ்சி தையலுக்கு வச்சுக்கோங்க. பேக்கில் வந்து இப்படி டிராயிங் போட்டிருக்கோம். டிராயிங் போட்டு ஆரி ஒர்க் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா போட் நெக்கு, ஐ நெக் பேட்டர்ன் உள்ளே போக போகிறோம். இப்போ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் போட போகிறோம். இந்த இவங்களுக்கு ஐ பேட்டர்ன் மூலியமாக எல்லாமே நடக்கும்போது இது பேக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சுருக்கோம். எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே டிராயிங் போட்டிருக்கோம். இப்போ டிராயிங் போட்டதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு லைனிங் துணிகளை வெட்ட போகிறோம்.
இப்போ 35 inch பாடி, 35 inch பாடிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஷோல்டர் ஃபினிஷிங் 2 தான் கேட்டிருக்காங்க, அடுத்தது 2.5 தான், 5 வச்சுட்டேன், அதுக்கப்புறம் 1.5 மார்க் பண்ணிட்டேன். இப்போ 5 inch கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிடுவோம், மார்க் பண்ணிட்டேன். இப்போ கழுத்து, கழுத்து வந்து போட் நெக் தான் வைக்க போகிறோம். நான் இப்போதைக்கு சும்மா நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம், 4 inch இறக்கிக்கோங்க, 4 inch இறக்கிட்டேன், 4 inch இறக்கி ஒரு கோடு போட்டேன். இப்போ இடுப்பு, இடுப்பு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு வந்து 28, இடுப்பு 28, 7+ வந்து 1.5 வச்சுட்டேன், 1.5 எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 வச்சுக்கோங்க. இப்போ ஐநெக்குக்காக மேலே கூட்ட போகிறேன், 1.5 மேலே வச்சுக்கோங்க, 1.5 வச்சு நேராக ஒரு கோடு போட்டுங்க, நேராக ஒரு கோடு போட்டேன். இங்கேருந்து 1.5 வச்சு கோடு போட்டேன். இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு 2.5 தான் இங்கே வச்சுருக்கோம், 2.5 கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க, 2.5 கழுத்தளவு 2.5 அப்படியே வச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வைக்கலாம், இங்கேருந்து வந்து இவங்களுக்கு 1 inch வச்சுருக்கேன், 1 inch வைக்கப்பட்டது. இவங்க கொஞ்சோண்டு இந்த பேட்டர்ன் பிரகாரம் இப்போ கழுத்து மாற்ற போகிறதுங்கிறத மாற்ற போகிறத எல்லோரும் கவனிங்க. இவ்வளோ தான் வைக்கணும், காலர் சுடிதார், காலர் ஜாக்கெட்டுக்கு இப்படி வைக்கணும், காலர் ஜாக்கெட்டுக்கு 1 inch வச்சு மேலே தூக்கி ஐநெக் பேட்டர்ன் போடணும். இப்போ இங்கே ஒரு 1.5 வச்சுக்கோங்க, 1.5 வச்சுட்டு நேராக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க, கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் எவ்வளோ ஜாக்கெட்டில் எவ்வளோ கழுத்தில் இருக்கோ அந்த பிரகாரம் உள்ளே போகிறோம். கழுத்தில் வந்து கழுத்து எவ்வளோ இறங்கி இருக்கோ அது பிரகாரம் உள்ளே போயிடலாம். நான் 1 inch மேலே இறக்க மாட்டேன். இப்போ கழுத்து இது போட் நெக்குனால மாற்றி போகிறேன், 2 inch இறக்கியிருக்காங்க, 2 inch தகுந்த மாதிரி நம்ம இப்போ இங்கே உள்ளே போயிடலாம். 2 inch இப்போ நம்ம 1.5 வச்சிடலாம், 4 inch தச்சோடனே இறங்கிறோம், வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து அழகாக இதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் கோடு போட்டேன், கோடு போட்டு அழகாக அப்படி வச்சுட்டேன். கொஞ்சோண்டு கழுத்து மட்டும் இந்த ஃபேஷனுக்கு இறக்கி விடுறோம். இப்போ இது மாதிரி போயிட்டோம். இப்போ போட் நெக்குக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறேன் எல்லா விஷயமும். இப்போ வந்து பாடி லூஸு, பாடி லூஸ் வந்து 35, 8.75+ 1 inch 9.75 வைக்கணும். போட் நெக்குனால 9.75 வச்சுங்க, 9.75 வச்சுட்டேன். இப்போ 9.75 அந்த இடுப்புக்கு நேராக கொண்டு இணைச்சிருங்க, இப்போ இது காலர் நெக்குக்கு வைக்கக்கூடிய பேட்டர்னு. இப்போ நம்ம வந்து போட் நெக்குக்கு தகுந்த மாதிரி உள்ளே போகிறோம். போட் நெக்கு எவ்வளோ அகலம் வைக்கணும்னு பார்த்துக்கோம். போட் நெக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 inch கேட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 inch கேட்டிருக்காங்க. மூணு இன்ச் வச்சுட்டோம், கழுத்து போட்டோம். இப்போ முண்டா வரைய போகிறேன், முண்டா வரைகிறத எல்லாரும் பாருங்க. இப்போ ஏஹெச் எவ்வளோ, ஏஹெச் வந்து 15.5. கரெக்டாக வந்துருச்சு, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்கு. இப்போ 15.5 பேக் போட்டோம், பேக்கை எல்லாம் வரைஞ்சிட்டோம். 35+1, 8.75+1, ஏன்னா போட் நெக்குனால 1 inch வச்சுக்கோங்க, அது அதுதான் முக்கியம். 8.75+1 வைக்கணும், 9.75 வைக்கணும். இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28, 7+1.5 வச்சுட்டேன், அதுக்கப்புறம் 1.5 தனியாக வச்சுட்டேன். இப்போ 9.75 வச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 வந்து தைக்கிறதுக்காக வச்சுட்டோம். இப்போ கழுத்து வந்து இது காலருக்காக, இப்போ போட் நெக்குக்காக கொஞ்சம் சுருக்கிக்கிட்டோம், சுருக்கிட்டு இந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றோம், எல்லாமே மாற்றிட்டுருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது கை போட்டுட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு போடுவோம். இப்போ பேக் இது வரைக்கும் பார்த்துட்டிங்க, டாட் வரைஞ்சிடறேன், 8.5, 4.25,
இங்கிட்டு கால் அங்கிட்டு கால் வச்சுங்க, கால் இஞ்சுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ வந்து 13 inch உயரம், 4 inch உயரம் வச்சுங்க, 4 inch மேலே தேவையில்லை, 4 inch கரெக்டாக வச்சுங்க. கரெக்டாக டாட்டெல்லாம் போட்டோம். பாருங்கள் எல்லா டிராயிங்கும் போடப்பட்டது. இப்போ கை வரைகிற, கை வரைஞ்சதை பார்க்க போகிறீங்க, கை வரைய போகிறோம், அதை பாருங்கள். இப்போ கை ஓட போகிறோம், கை லெங்க்த் வந்து 11. இப்போ கை பேட்டர்ன் மூலமா போட போகிறோம். பதினொன்றுனா 11.5 வச்சுக்கோங்க, 11.5 வச்சுக்க. இப்போ ஏகச்சு எவ்வளோ? ஏகச்சு 15.5. கை லூஸ் எவ்வளோ? கை லூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 10.5 5.25 வச்சுக்கோங்க, 5.25 வச்சுட்டேன். ஏகச்சு 15.5, ஏகச்சு 15.5, 7.75 -1 6.75 வச்சுக்கோங்க. 6.75 பாதி 3.5, அந்த 3.5 இங்கே இறக்கிடுவோம். மூன்றை இறக்கிங்க. இப்போ 6.75 அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து இந்த கை வந்து எல்போ கைக்கு இந்த ஸ்கேல் போடக்கூடாது. இந்த ஸ்கேல் போட்டிங்கன்னா இங்கே லூஸ் ஆயிரும். அதனால் இந்த பெண்டு ஸ்கேல் போட்டுங்க. பெண்டு ஸ்கேலை அழகாக அப்படி வச்சுட்டு இந்த பெண்டு ஸ்கேலை போட்டிங்கன்னா அழகாக வந்து பெண்டு வளையும். வச்சுட்டேன். இப்போ பேட்டனை மடக்கி இந்த பேட்டனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டனை இப்படி மடக்கிட்டு இந்த பேட்டனை இப்படி வச்சுட்டு அழகாக ட்ராயிங் பண்ணிக்கலாம். வெளியே போயிட்டோம், வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து பேட்டன் மூலமா தான் வெட்டிகிட்ருக்கேன். இப்போ 6.75 வச்சோம். 6.75 7.75 கரெக்டாக வந்துடுச்சு. கரெக்டாக 7.75 15.5. நம்ம என்ன தேவையோ அந்தளவுக்கு கொண்டு வந்து இறக்கிக்கணும். என்ன தேவையோ பேட்டனை போட்டு உள்ளே போயிட்டோம். இங்கே 1.5 வச்சிட்டோம். வரைஞ்சிட்டேன். இப்போ இங்கேருந்து கை வெட்டிட்டோம். கையிலேருந்து கவர் தட்டு விட்ட போகிறேன். அழகாக இங்கே போயிட்டோம். இப்போ 7.75 8.75 கரெக்டாக. இப்போ கையை மட்டும் வெட்டிடுவோம். கை வெட்டிட்டோம். இப்போ இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு அர்க்காத் லைட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க, வெளியே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு தான் வெட்டணும். ஓப்பன் பண்ணுறது மாதிரி வெட்டாதீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு கவர் தட்டு இது எடுக்கணும், பள்ளம் எடுக்கணும். அந்த பள்ளத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன், பள்ளம் எடுத்துட்டோம். முன்பக்கம் பள்ளம் எடுக்கப்பட்டது. இப்போ திருப்பி இங்கே உள்ளே வைக்கிறேன். இப்போ தான் அந்த ஷேப் பண்ணணும். அழகாக அந்த ஷேப் வருதான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. இப்போ எல்லாமே போட்டோம். கை லூஸ் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணிடுங்க. கை லூஸ் வந்து அவங்களுக்கு 10.5, 5.25 இருக்கா 5.25 இருக்குது, 6.75 இருக்கா 6.75 இருக்குது, இங்கே 7.75 இருக்கா 7.75 இருக்குது, எல்லாமே செக் பண்ணிட்டோம். எம்ஹெச்சு அவங்களுடைய அளவு பார்த்திங்கன்னா எம்ஹெச்சு 12.5 கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். 12.5 பாருங்கள், 6.25 கரெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. எம்ஹெச் அளவு எடுத்திருக்கோம், 12.5 கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு கை வெட்டிட்டோம். இப்போ பேக்கு போட்டோம், அடுத்து ஃப்ரண்ட்டு போட போகிறோம். இப்போ பேக் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் இங்கே வரைய போகிறேன். ஃப்ரண்ட்டு வந்து கிராஸில் தான் போடணும், நேரில் போடாதீங்க. இப்போ வந்து நேரில் நான் பெரும்பாலும் வந்து கிராஸில் போடுவேன். கிராஸில் போடுறது இது நேர், இப்படி போட்டால் நேர், இப்படி போட்டாலும் நேர் தான், இப்படி போட்டாலும் நேர் தான். நேர் கட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ தூரம் சிறப்பு இருக்காது. நேர் கட்டிங் போடலாம்,
சில பேருக்கு மட்டும்தான் போடணும். கிராஸ் கட்டிங் போட்டால் ஜாக்கெட் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் கிராஸ் கட்டிங் போயிடுவோம். இப்போ கிராஸில் 90 டிகிரி கிராஸில் வச்சுருக்கேன். அழகாக கிராஸில் வரைஞ்சிட்டோம். ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் கழுத்து 6. 6னா இதில் இருக்கிறது பேட்டர்னில் இருக்கிறது வந்து 4.5 தான் இருக்குது. 5.5 நான் இறக்கிக்கிட்டேன். 5.5 கழுத்தை முதல்ல இறக்கிக்கிட்டேன். இவங்களுக்கு ஷோல்டர் ஃபினிஷிங் எவ்வளோன்னு முடிவு பண்ணுவோம். ஷோல்டர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா 2 தான். ஆனால் இதில் இருக்கிறது நம்ம டிராயிங் போட்டு வந்திருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், 3.25. அந்த 3.25 இங்கே இருக்கணும், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஐபேட்டனால மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இப்போ பேக்கில் எவ்வளோ வச்சேன்னு பார்க்கணும். பேக்கில் வந்து 7 இருக்குது. இப்போ நம்ம 6 தான் வைக்க போகிறோம். முண்டை இங்கே எவ்வளோ இறக்கிருக்கோமோ அந்த இறக்கி இறக்குறோம். 5.25 இந்த 5.25 இங்கே இறக்கிடுவோம். இறக்கிட்டோம். இப்போ இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து அரைஞ்சி மறைச்சிங்க. இதுக்கு கிராஸ் பேக்கில் வந்து 7 இருந்துச்சு, ஃப்ரண்ட்டு வந்து 6 தான் வச்சுருக்கோம். அரைஞ்சி கம்மி பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டு வந்து அரைஞ்சி கம்மி பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ, ஃப்ரண்ட் டாட்டு 9 வச்சுட்டேன். நான் போடுறேன். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துறோம். ஃப்ரண்ட் கழுத்து நான் இறக்கியிருக்கேன். அழகாக கழுத்து இறக்கியிருக்கோம். கழுத்து இறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு போட்டோம். இப்போ முண்டா இறக்கியிருக்கோம். முண்டாக்கு இறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பேட்டர்ன் போடுறேன். போட்டேன். இப்போ டாட்டு 20, இடுப்பு வந்து 28, 7 பாதி 3.5 வச்சுருவோம். இப்போ இடுப்போட டாட்டு கண்டுபிடிக்கணும். 35. இந்த டாட்டு எவ்வளோ வைக்கிறதுங்கிறத 35 28. இப்போ வந்து 7 பாதி 3.5 பாதி 1.5 வைக்க போகிறோம். இங்கிட்டு 1.5, இங்கிட்டு 1.5 வச்சு. இப்போ 35 பாடி டாட்டோட உயரம் எவ்வளோ வைக்கிறதுன்னு முடிவு பண்ணோம். 3 வைக்கிறேன். தச்சவொடனே 2.5 வந்துடும். 1.5 பார்த்துக்கணும். 1 புள்ளி கூட கம்மியாகக்கூடாது. தப்பு பண்ணோம்னா தப்பாயிடும்.
இப்போ மூணு இங்கே மூணு வச்சுக்கோங்க, இங்கே மூணு வச்சுக்கோங்க, மூணு வச்சுட்டோம். இதுக்கு நேராக ஒரு கோடு இங்கேருந்து ரெண்டே கால் வச்சுக்கோங்க. இதுக்கு இதுக்கு பாதி எவ்வளோன்னு பார்த்துங்க, இதுக்கு இதுக்கு நாலரை, ரெண்டே கால் வச்சுக்கலாம். வச்சுட்டேன். இப்போ பட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஜாக்கெட் வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க்குனால கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். மூன்று இன்ச்சு பட்டி வைக்கிறேன், மூன்றரை நாலே கால். இது பார்த்தீங்கன்னா மூன்றரை, இது நாலு. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குது இங்கே பார்த்துங்க, அஞ்சு. அஞ்சே கால் இருக்கு, நாலே முக்கால் இருக்கு, நாலே முக்கால் அஞ்சே கால். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வைக்கலாம் முடி பண்ணுவோம். பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் ப்ளஸ் வந்து போட் நெங்க, போட் நெங்கனால ஒரு இஞ்சி ஒன்பதே முக்கால் நான் வைக்கிறேன். ஒன்பதே முக்கால் மாற்றிட்டேன். இப்போ இங்கேருந்து அஞ்சே கால், இங்கேருந்து அஞ்சே கால் இறக்கிங்க, அஞ்சே கால் இறக்கிட்டேன். இறக்கிட்டு நேராக அதுக்கு நேராக ஒரு கோடு. இப்போ இடுப்பு இந்த இடத்துல டிராயிங் பண்ணிக்கோங்க. முதல்ல கழுத்தை குறைச்சிருவோம், குறைச்சிட்டு அதுக்கப்புறம் டிராயிங்குள்ளே போய்க்கும். இங்கே ஒரு அரைஞ்சி கிராஸ் அடிச்சிங்க, கிராஸ் அடிச்சுட்டு தைக்கிறதுக்காக ஒரு வரம் அரைஞ்சிங்க. தைக்கிறது எவ்வளோ தைக்க போகிறோமோ அந்தளவுக்கு டிராயிங் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ அதை நம்ம குறைக்க போகிறோங்கிறது தெரியும். குறைச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இடுப்பு எவ்வளோங்கிறத முடிவு பண்ண போகிறோம். ரெண்டரை இருக்குது. இப்போ நம்ம ரெண்டரை, ஏழில் வந்து ரெண்டரை இன்ச்சு கழிச்சு வச்சுன்னா நாலரை. இங்கே நாலு வச்சா போதும், நாலுக்கு மேலே வைக்காதீங்க. ஆரஞ்சு மைனஸ் பண்ணி வச்சுருங்க. இங்கே கோடு போட்டோம், இங்கே கோடு போட்டோம். இப்போ இங்கேருந்து முண்டை வரைகிறேன். டாட்டுக்காக இங்கே வச்சுட்டேன், டாட்டுக்காக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஏஹெச் வந்து, ஏஹெச் வந்து பதினஞ்சரை, ஏழே முக்கால் வேணும். ஏழே முக்கால் இதோடு இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஏழை முக்கால் கரெக்டாக இருக்கு. எல்லாமே போட்டோம். இப்போ இங்கே ஒரு டிராயிங் பண்ணணும், டாட்டுக்கு இங்கே ஒரு டிராயிங் பண்ணணும். இந்த டிராயிங் போட்டுருவோம். இந்த டாட்டு போட்டேன், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட் போட்டேன். இப்போ இங்கேருந்து கிராஸ் பண்ணி கொஞ்சோண்டு அரைஞ்சி மேலே ஏற்றணும். இங்கே வந்து ஒரு அரைஞ்சி மேலே, ஷோல்டருக்காக அரைஞ்சி மேலே ஏற்றிக்கிறேன். அரைஞ்சி மேலே ஏற்றிக்கிட்டேன். இப்போ ஷோல்டரோட அகலம் எவ்வளோ, மூணே கால். இப்போ இதுலேயும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போயிருங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஷோல்டர் கம்மியாக அகலம் வச்சுருக்கோம், போட் நெக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வச்சுருக்கோமோ அது போயிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு இஞ்சு இருக்குது, கால் இஞ்சு தையலுக்காக வச்சுருக்கேன், மூணே கால் நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எல்லாம் போட்டோம், எல்லாமே பார்த்துட்டிங்க. இப்போ எல்லாமே பாடி லூஸ் சரியாக இருக்கான்னு பார்த்துருவோம். இப்போ எட்டே முக்கால், எட்டே கால் இருக்குது. இங்கே பாடி லூஸ் எட்டே முக்கால் ஒம்பது இருக்கணும். இங்கே ஃப்ரண்ட்டில் ஆறு இருக்கணுமா, எல்லாமே இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ வெட்ட போகிறோம், வெட்டுவதே எல்லோரும் கவனிக்கணும்.
பேக்கில் இப்போ வெட்டக்கூடாது, ஆரி ஒர்க்னால அது தைக்கும் போது தான் வெட்டணும். இப்போ வெட்டிடாதீங்க, இப்போ வெட்டினா வந்து அது சாத்தியப்படாது. இப்போ கழுத்து இதில் தான் வெட்டணும், ஏன்னா அது வந்து ஆரி ஒர்க்குக்காக என்ன பண்ண போகிறோனாக்கா, இது இப்படி மேலே போட்டு தான் அதை அழகாக தச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வெட்டணும். ஏன்னா இப்போ வெட்டினா பெருசாகிடும், அதனால் அதில் அந்த ஆரி ஒர்க்கு மேலே போட்டு அவங்க தச்சுட்டு ஓகே ஓகே பண்ணிடுவாங்க. இப்போ ஏழே முக்கால் இருக்கான்னு மட்டும் பார்த்துருவோம். ஏழை முக்கால் இருக்குது, கரெக்டாக இருக்குது. பேக்கை வெட்டிட்டோம், இப்போ ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கோம், ஃப்ரண்ட்டு வந்து அவங்க அதை முடித்தோடனே இதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கழுத்து இங்கே வெட்டணும். இந்த பேக் நம்ம வெட்டியிருக்கோம், இப்போ கை வெட்டியிருக்கோம், கை எல்லாமே வெட்டிட்டோம். இப்போ பட்டி வெட்ட போகிறோம், பட்டி வெட்டுவதை கவனிங்க. முண்டா உடனே வெட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் வெட்டணும். பார்த்து வெட்டினா தான் அழகாக இருக்கும், இல்லாட்டி அதிகமாக வெட்டிடுவோம். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் வெட்டணும். இப்போ டாட்டு பிடிக்க போகிறாங்க, டாட்டு இந்த அளவுக்கு பிடிச்சிருவாங்க. இப்போ ஏழை முக்கால் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஏழை முக்கால் இருக்கு, இங்கே டாட்டு, ஆரஞ்சு டாட்டு. இப்போ பட்டி வெட்ட போ, பட்டி போட்டு வெட்டுவதை கவனிங்க. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருந்தது நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம், அட்டாக் பண்ணிக்கோங்க. இப்போ மூன்றரை, அது நாலே கால், இந்த கரையை வெட்டி விட்டுருங்க, கரை இருக்கக்கூடாது.
கரை வைக்க எவ்வளோ தைக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு கோடு போட்டுங்க. எவ்வளோ தைக்க போகிறீங்களோ அரைஞ்சி ஒரு புள்ளி போட்டுங்க. இப்போ இங்கே வச்சுருக்கோம், இது எவ்வளோ நாளைய கால் இங்கே வச்சுருக்கோம். இங்கே நாளைய கால் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அரைஞ்சி தையலுக்கு எக்ஸ்ட்ரா இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, மூன்றரை ஒரு புள்ளி, மூன்றரை ஒரு புள்ளி வச்சுட்டு அரைஞ்சி தையலுக்கு வச்சுங்க. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக வந்து அஞ்சே முக்கால் இருக்குது. அஞ்சே முக்கால் இங்கே மார்க் பண்ணிடுங்க. அஞ்சே முக்கால் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மூணு, இந்த மூணு இங்கே மார்க் பண்ணிடுங்க. எல்லாமே அதில் இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணுங்கள். இப்போ இங்கே நாலே கால் வச்சோம், இங்கே வந்து மூணு இன்ச்சு வச்சா போதும். கம்மியாக வைங்க, ஃப்ரெண்டில் வந்து கம்மியாக வைங்க. எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ நல்லது. இங்கே ரெண்டரை வைங்க. இப்போ இடுப்பு 28, இடுப்பு 28, 7 வைங்க போதும். 6 வச்சா போதும், 6 கம்மி வைங்க. இங்கே 4 கால் வச்சுங்க. இப்போ இதுக்கு இதுக்கும் கோடு வச்சுட்டோம், வெட்டிட்டோம். இப்போ வெட்ட போகிறோம், பட்டி வெட்டிட்டோம். இங்கே இங்கே தைக்க போகிறோங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சு காட்ட போகிறேன் பாருங்க. இதுக்கு இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகாத போகிறேன். எல்லாம் வச்சுட்டோம். இங்கே பட்டி இப்படி தைக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த ஈவன் பிரகாரம் கரெக்டாக இதில் வந்து இப்படி உட்காந்துக்கும். இது பிரகாரம் தைச்சி வெளியே போட்டுருவாங்க பாருங்கள். கரெக்டாக எல்லாம் கோடு பிரகாரம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கையும் வச்சு காட்ட போகிறேன். எல்லாமே கரெக்டாக அந்த கோட்டில் வந்துடுச்சு. கோட்டில் இப்படியே இந்த கோட்டில் தைப்பாங்க. அழகாக அந்த கோட்டில் தைக்க போகிறாங்க. அழகாக அந்த கோட்டில் தைச்சிட்டு இந்த கோட்டில் தைச்சி கரெக்டாக கொண்டு வந்து பட்டியோடு இணைச்சிருவாங்க. இப்படியே இணைச்சிட்டாங்கன்னா ஓகே. இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி தான் ஆரி ஒர்க்குக்கு நம்ம வந்து இது வரைக்கும் லைனிங் துணியில் போட்டு வெட்டினதை கவனிச்சிட்டிங்க. இப்போ வந்து லைனிங் துணியில் இவ்வளோ தூரம் பேட்டர்ன் போட்டுருக்கோம். 35 பாடி, 28 இடுப்புக்கு நான் காமிச்சிருக்கேன் இது வரைக்கும். அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேனாக்கா பேட்டர்ன் மூலியமாக தான். இது ஃப்ரண்ட்டு, இது பட்டி, இது பேக்கு, இது கை, இந்த மூலியமாக தான் இப்போ பயிற்சி நடந்திருக்கு. இப்போ இந்த பயிற்சியிலேருந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா நான் ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதை கவனிக்க போகிறீங்க. ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ கை வந்து கை பார்க்காம வெட்ட கொடுக்கக்கூடாது. கை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். கை முண்டை வந்து கரெக்டாக வந்து இதில் போய் உட்காரணும். இவங்க கரெக்டாக வந்து இதில் டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக போய் உட்காந்துருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்துட்டோம், ஃப்ரண்ட்டு ஓகே. இப்போ பேக்கு பார்க்க போகிறேன். பேக்கு கரெக்டாக மேலே அரைஞ்சி பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக அந்த அர்க்காத்தில் போய் அதை உட்காரணும். கரெக்டாக உட்காந்துருச்சு, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டோம். ஒரிஜினல் துணியில் தான் நம்ம வந்து வெட்ட போகிறத பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பேக்கு, பேக் வந்து நம்ம ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்ட போகிறோம்.
பேக் அப்படியே மேலே போட்டுங்க. இப்போ ஒரிஜினல் துணியெல்லாம் வெட்டப்பட்ட அப்புறம் அரைஞ்சு கூட வச்சு வெட்டிக்கங்க. எக்ஸ்ட்ரா துணி வச்சு வெட்டிக்கங்க. பேக் வெட்டிட்டேன். பேக் வெட்டினதே எல்லோரும் பாருங்கள், பேக் வந்து இங்கே வெட்டியாச்சு. பேக்கில் சுற்றியில் அரை அரைஞ்சி கூட வச்சு நம்ம வெட்டியிருக்கோம், பேக் வெட்டியிருக்கோம். இப்போ இதில் வந்து லைனிங் துணியில் வச்சு தைச்சிருவாங்க. இப்போ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் வந்து படம் இருக்கு, ஃப்ரண்ட்ல வந்து லைனிங் துணி வச்சு அதிகமாக வச்சு வெட்டோம். அப்புறமேல இதை தச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெட்டணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து வெட்டணும். ஒட்டி வெட்டிடாதீங்க, ஒட்டி வெட்டினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ கை கை போடுறோம். கை எப்போ இருந்தாலும் ஜாயிண்ட் வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சோன்னு, இந்த இங்கே மட்டும் இங்கே மட்டும் ஜாயின் போட போகிறாங்க. கையும் வெட்டிட்டோம். வீடியோ தானே இருக்கா? இப்போ பாருங்க எல்லாமே வந்து இப்போ பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பட்டி வந்து ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தான் வெட்டியிருக்கேன், ஏன்னா இங்கே புதுசாக அவங்க பண்ணுறதுனால கொஞ்சம் விட்டு விட்டுருக்காங்க. பட்டி வெட்டிட்டோம். இப்போ இது பேக் வெட்டியிருக்கோம். பேக் கம்ப்ளீட்டாக வெட்டிட்டோம். பேக் உள்ள லைனிங் இருக்குது, இது பேக் கம்ப்ளீட்டாக வெட்டிட்டோம். இப்போ கையும் வெட்டியிருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட்டும் உள்ளே இருக்குது, ஃப்ரண்ட்டும் எல்லாமே வெட்டியாச்சு. எல்லாமே வெட்டிட்டோம். எல்லாமே வெட்டினது எல்லோரும் பார்த்துட்டீங்க. இது 35 inch பாடி ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டை வெட்டும் பயிற்சி. கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் வரீங்க. இது மலேசியாவில் அவங்க வீட்டில் வெட்டிக்கிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே இந்தியாவிலேருந்து நான் போட்டு வந்த பேட்டனை ஆரி ஒர்க்கை போட்டு வந்து இங்கே அவங்களுக்கு வெட்டி கொடுத்துருக்கேன். ஐ பேட்டன் மூலிமா, ஐ பேட்டன் இது மேலே வந்து போட் நெக்கு ஐ நெக்கு வச்சு வெட்டியிருக்கோம். இது எல்லாமே தச்சு அவங்க டெமோவும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அனுப்புவாங்க. அனுப்பும்போது டெமோ அனுப்பப்படும். இதை பார்த்த வெளிநாட்டு நேயர்களுக்கும் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளோ ஆப்பிடி.